எல்லா வசதிகளும் உள்ளடக்கிய உள்ளதை செல்வோம் நல்லதை செய்வோம் பொன்னி மருத்துவமனை திருச்சி ரோட் பல்லடம். எல்லாரும் கவுன்சிலரும் போய் மேல வாங்க சொல்லுங்க. எதுக்கு மேசரி? சரி நான் பாத்துக்கிறேன், பாத்துக்கிறேன். இல்ல போகலண்ணா, சென்னை போகலண்ணா, சென்னை போகலாம். சூப்பர்வைசர் அசோக் சார் முந்தானது கையெழுத்துறாரு. அதுக்கு முன்னாடி அசோக் சார் இன்சார்ஜ் போட்டிருக்காங்க. அவர் பார்த்து என்ன சொல்றேன்னா, நீங்க அவங்க கிட்ட நீங்க எல்லா டீடைல்ஸ் கேட்டு போனுங்க. ஆமா, ஒர்க்கர்ஸ் வந்து நீங்க பிரஷர் கொடுக்க கூடாது. ஒர்க்கர் வந்து நீங்க தான் வந்து உட்காந்து பேர் வாங்கணும் குடிக்கணுங்கிற கண்டிஷன் இருந்துச்சுன்னா சந்தோஷமா செய்யுங்க. உடம்பு சரியில்லை, அவங்க உங்க மாதிரி உட்கார்ந்துட்டு வேலை செய்யற ஆளு கிடையாதுங்க. சொல்றேன், இவங்க வருவானு 2 மணிக்கு வருவானு 1 மணிக்கு வருவானு அதிகாரம் பண்ணக்கூடாது. நம்ம நம்மளுக்கு அது கிடையாதுங்க. அட்னன்ஸ் தயவு செஞ்சு பாருங்க, நம்மளோட அட்னன்ஸ் வந்து நம்மளோட பதிவீடு வந்து நீங்க பாக்குறதுக்கு தகுதி இருக்குதுன்னா இங்க உங்க அதிகாரி கிட்ட இருக்கணும். மேலதிகாரிட்ட கூப்பிட்டு, சார் இந்த மாதிரி இந்த அட்னன்ஸ் கொண்டு வாங்க, எனக்கு காட்டுங்க, ஆள் வரல ஆள் கொடுங்கன்னு சொல்லி நீங்க அவங்களுக்கு கேட்டு ப்ரெஷர் கொடுங்க. எங்களுக்கு ஆள் 10 நாங்க ஒரு ஆள் 3-4 வேலை செஞ்சுட்டு இருக்கிறோம். அப்ப ஆள் எடுக்க சொன்னா ஆள் எடுக்க மாட்டேங்கிறீங்க. சம்பளம் சேர்த்து கொடுங்க, சம்பளம் சேர்த்து தர மாட்டேங்கிறீங்க. 3 வருஷம் கிட்டத்தட்ட 10 வருஷம் காலமா வெறும் கம்மியான சம்பளம் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அவங்க மாடு மாதிரி உடச்சிட்டு இருக்கிறாங்க. நீங்க அதையும் ஃபர்ஸ்ட் பண்ணுங்க. சப்ஸ்டிடியூட் மேஸ்திரி வந்து வேலை செஞ்சா மட்டும்தான் நம்ம செய்யணுங்க. அதிகாரி வந்து மேஸ்திரி தான், அதுக்கப்புறம் எடுத்துட்டா இன்ஸ்பெக்டர். அவர் இல்லையானா அதுக்கு அடுத்து மேல் இன்ஸ்பெக்டர். அவர் இல்லையானு ஏசி. அசோக் அவர் கூப்பிடுங்க. எங்களுக்கு வந்து இவர் மேஸ்திரி தாங்க, இல்லங்க பக்கத்து வாடி மேஸ்திரி. இப்ப சப்ஜெக்ட் பாக்குறாரு. கையெழுத்து வாங்கறேன் போட்டு இந்த நீ போற வாங்கினா எனக்கு வந்து என்ன, நீ அந்த வார்டுல இந்த வார்டு நீ ஒர்க்கர் தான், நீ வேலை தான் செய்யணும், வேலை செஞ்சுட்டு இருக்க. ஆனா மேஸ்திரி தான் வேலை செய்யணும் சொல்லலையே. நம்மளுக்கு அது வேண்டாம். நம்ம கொடுக்குற வேலையை நம்ம செஞ்சு சந்தோஷமா 10 ரூபா சம்பளம் வாங்க, அதுக்கு இன்னொன்று வேலை செஞ்சுட்டு போன போதும். ஆனா மனசு போட்டு நல்லா செய்யணும் சார். இத்தனை வருஷ காலமா, 10 வருஷ காலமா, இந்த 30 வருஷ காலமா இப்ப கவுன்சிலர் நீங்க வந்துருக்கீங்க. 10 வருஷ காலமா வந்து கவுன்சிலர் இல்ல. ஆனா மனசார மனசுக்கு மேல நானுங்க வந்து உட்கார வேண்டிய அவசியமே எனக்கு இல்ல சார். கம்ப்ளைண்ட்னா அடுத்த போன் வந்து கவுன்சிலர் தான் வருது. அப்போ அந்த கவுன்சிலருக்கு போன் வர்ற ஒரே காரணத்துக்காக நம்ம இங்க வந்து என்ன நடக்குதுன்னு பாக்க வரோம். நீங்க கரெக்டா இருந்துட்டீங்கன்னா எனக்கு அப்ப கூட இந்த பையன் போய் கம்ப்ளைண்ட் அட்டன் பண்ணிட்டு
அதுக்கப்புறம் வந்த அப்படி வந்து 10-11 மணிக்குள்ள ஃபங்க்ஷன் ஆரம்பிச்சாச்சுன்னு போய் குளிச்சுட்டு வந்த அப்படி. ஆனா அன்னைக்கு பாத்தீங்கன்னா ஆப்சன் போட்டு வச்சுட்டாங்க எல்லாத்துக்குமே, ஒரு ரிட்டையர்மெண்ட் ஃபங்க்ஷன்லையும் கூட ஆப்சன் விழுந்துருச்சு. அதாவது என்னன்னா ஃபங்க்ஷன் பாக்குறது இல்ல, சொல்ற வேலையில நமக்கு முக்கியமான வேலையா அதை செஞ்சு கொடுத்துதான் போறாங்க நம்ம ஆளுங்க. நம்ம செய்யறது செய்யலங்கிற விஷயத்த வந்து நீங்க ஆளுகிட்ட கேட்டீங்கன்னா எங்களுக்கு தேவையான உபகரணங்கள் நாங்க சொல்ற மாதிரி எந்த கவர்மெண்ட்டும் கொடுக்கறது கிடையாது. இருக்கிறத வச்சு நாங்க கை காசு போட்டு நாங்களே செலவு பண்ணி வேலை செஞ்சுட்டு இருக்கிறோம். நேற்று கூட ஷூ கொடுத்தாங்க, கிளவுஸ் கொடுத்தாங்க, ரெயின் கோட் கொடுத்தாங்க, அது முக்காவாசி பேத்துக்கு 10 கிடையாது. ஆனா நான் வந்து உங்ககிட்ட சொல்ல கடல கிழிஞ்சு